சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போகமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். உஜ்ஜீவயன் ஸ்ரிதஜனானே உபகாரசீல உர்வியாமுதேதி மதுராந்தக உத்தமோசௌ. உர்வியாமுதே தி மதுரோத்தி ரசஜ்ஞமேனம் உத்சாகினம் குருமுதாரம் உபைமி பக்த்யா. வசந்த திலகா விரத்திலே அமைந்திருந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஸ்ரித ஜனானி உஜ்ஜீவயன்னு தன்னை ஆசிரியித்த ஜனங்களை உய்விப்பவர், உபகாரசீலக உதவுகிற பண்பு உள்ளவர், உர்வியாம் மதுராந்தகே உதேதி உலகத்திலே மதுராந்தகம் என்கிற க்ஷேத்திரத்திலே தோன்றியவர், உத்தமோசௌ இவர் உத்தமராக இருக்கிறார், உர்வியாமுதே அதிமதுர உக்திரசஜ்ஞம் உலகத்தாருடைய மகிழ்ச்சிக்காக இவர் என்ன பண்ணுகிறார், ஸ்ரீ சூக்திகள் இருக்கின்றன பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்கள், அவற்றினுடைய ரசங்கள் இருக்கின்றனவே சுவைகள், அவற்றையெல்லாம் அறிந்து உலகத்தாருக்கு போதிக்கிறார், உலகத்தாரெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படிப்பட்ட இவரை உற்சாகினம் உற்சாகம் மிக்கவராக இருக்கிறார் தான் எடுத்துக்கொண்ட பணியை நிறைவேற்றுவதிலே. குரும் உதாரம் உதாரராக இருக்கிறார், வள்ளலாக இருக்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும், நிறைய தானம் செய்ய வேண்டும் என்று வித்யாதானம். அப்படிப்பட்ட இந்த குருவை உபை மீ பக்தியா பக்தியோடு கூட நான் சென்று சேர்கிறேன், அடைகிறேன், பஜிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் அர்த்தம் முடிந்தது. இந்த ஸ்லோகத்திலே வழக்கமாக மூன்று சிறப்பு அம்சங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வரியும் உ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. வரியினுடைய ஆரம்ப பதங்களுக்கு ஆரம்ப எழுத்து உ என்பது மாத்திரமில்லாமல், இந்த ஸ்லோகத்திலே இன்னும் எத்தனையோ பதங்களுக்கு உ என்ற எழுத்துதான் ஆரம்பமாக இருக்கிறது. என்னென்ன பதங்கள் என்று பார்த்தால், உஜ்ஜீவ உபகார உர்வியாம் உதேதி உத்தம உர்வியாக உக்திஹி உத்சாகி உதாரம் உபைமி என்று 10 பதங்கள் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே ஊ என்று ஆரம்பித்து. இந்த 10 பதங்களிலே 5-6 பதங்கள் தமிழிலே கூட அதே பதங்கள் நடமாடுவதாலே தெரிந்த பதங்களாக இருக்கின்றன. உஜ்ஜீவ உபகார உத்தம உற்சாக உதார என்றெல்லாம் தமிழிலையும் அதே பதங்கள் தான். 10 பதங்கள் ஊ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பவை. இதிலே 4 பதங்கள் 4 வரிகளிலே முதல் பதங்களாக வந்தவை. அதனாலே அனுப்ராசம் வர்ணாவிருத்திர அனுப்ராச பாதேஷு ச பதேஷு ச என்ற அதனுடைய லட்சணம், அனுப்ராசம் என்கிற சப்தாலங்காரம் சொல்லணி இருக்கிறது, அடிக்கடி உ என்கிற எழுத்து வருகிறது. 2வதாக அனுப்ராசம் தவிர இன்னொன்று ஸ்லேஷம் என்பது. உர்வியாமுதே தீ என்று ஒரு பதம், அது ஒரு பதமா பல பதங்களா என்று பார்ப்போம். அது அந்த சொற்றொடர் 2வது வரியிலையும் வருகிறது, 3வது வரியிலையும் வருகிறது, ஆனால் வெவ்வேறு அர்த்தமாகிறது. எப்படி என்றால், உர்வியாம் உதேதி என்று அதை பிரித்தோமானால், உருவியாம் பூமியிலே, உருவியின் பூமிக்கு பேரு, உதேதி உதிக்கிறார் தோன்றுகிறார் அவதரிக்கிறார் என்ற அர்த்தம் இது 2வரியிலே. இதையே 3வரியிலே வரும்பொழுது உர்வியாக முதே அதி என்று பிரிக்க வேண்டும், 3 பதங்களாக. அப்பொழுது என்ன அர்த்தமாகிறது, உலகத்தாருடைய
மகிழ்ச்சிக்காக மிகவும் என்று அர்த்தமாகிறது. இவ்வாறாக கண்ட சிலேஷம், அதாவது பிரிமொழி சிலேடை, ஒரு பதத்தை இரண்டு விதமாக பிரித்து வெவ்வேறு அர்த்தங்கள் காண்பது என்கிறது. அந்த இரண்டாவது சிறப்பம்சம் இருக்கிறது. மூன்றாவதாக சூச்சனம். இன்னைக்கு என்ன விஷயம்? மும்மணி கோவையிலே ஒரு வரி வருகிறது, நின்பாலன்றி அன்பால் உய்யார், 99வது வரி இது. அதிலே உய்தல் என்பது கடைசி பதமாக இருக்கிறது. உய்வது என்றால் உஜ்ஜீவனம், ஜீவனம் உஜ்ஜீவனம் என்று அதற்கு அர்த்தங்கள். இந்த ஸ்லோகத்திலே முதல் பதம் என்ன? உஜ்ஜீவயன் என்று, உய பண்ணிக்கொண்டு என்ற அர்த்தம். உய்வது என்பதை பற்றி முதல் பதம் பேசுவதாலே இது இன்றைய தலைப்பை சூச்சிக்கிறது, குறிப்பாக காட்டுகிறது இன்றைக்கு விஷயம் உய்வது பற்றி என்று. ஆக சப்தாலங்காரம், ஸ்லேஷாலங்காரம், மூதுராலங்காரம் மூன்றும் ஆயிற்று. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்க நுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். தமிழிலே சொல்லும் பொழுது இதிலேயும் ஊ என்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற பதங்களை நிறைய வர பண்ணலாம். ஆச்சாரிய வந்தனம் போலவே ஹயக்ரீவ வந்தனமும் இருக்கட்டும் என்று. உம்பரே என்றும் உம்மருள் விழியன் உரையினில் சிறப்பை உண்டாக்கட்டும் என்று சொல்லும் பொழுது, எப்படி அந்த திஷந்துமே தேவ என்கிற ஸ்லோகத்திலே இருக்கிற பதங்களுடைய அர்த்தங்கள் வந்திருக்கின்றன என்பதை ஒரு தடவை பார்க்க வேண்டும். தேவ என்று இருக்கிறது, திஷந்துமே தேவ என்று, தேவா என்பதற்கு உம்பரே என்று தமிழிலே, தமிழிலே உம்பர் என்றால் தேவ, தேவா என்பது உம்பரே. அடுத்தது என்றும் என்று இருக்கிறது இந்த தமிழாக்கத்திலே, அங்கே என்ன இருக்கிறது? திஷந்துமே தேவ சதா, சதா என்றால் என்றைக்கும் என்று அர்த்தம். அடுத்தது த்வதீயாக திஷந்து மே தேவ சதா த்வதீயாக, த்வதீயாக என்பதற்கு இங்கே உம் என்று இருக்கிறது. உம்பரே என்றும் உம் என்பது வரிசையாக தேவ சதா த்வதீயாக. அதுக்கடுத்த பதம் என்னங்கே? தயா. இங்கே அருள், தேவ சதா த்வதீயா தயா என்பது உம்பரே என்றும் உம்மருள். பிறகு கடாட்சாகா என்கிற பதத்துக்கு இங்கே விழி என்று வந்திருக்கிறது, மே என்ற பதத்துக்கு மொழிபெயர்ப்பாக என் என்று வந்திருக்கிறது, உம்மருள் விழி என். சரஸ்வதி என்று ஒரு பதம் இருக்கிறது அங்கே கடைசி பதத்திலே வருகிறது, அதற்கு தமிழிலே உரை என்று வந்திருக்கிறது. உரை என்றால் பேச்சு, உக்தி, வச்சனம், அதுதான் உரை. உரையினில் சிறப்பை, சிறப்பு என்கிறது மாத்திரம் அங்கே இருக்கிற பதம் கிடையாது. அமிர்தம் கரந்தி, அமிர்தத்தை பொழிகிற பெருமை கொண்டா என்பது அது சிறப்பு என்று சொல்லியிருக்கிறது. உண்டாக்கட்டும், திஷந்து என்பது பொதுவாக கொடுக்கட்டும் காண்பிக்கட்டும் என்ற அர்த்தம் வரும். இந்த இடத்திலே சிறப்பை உண்டாக்கட்டும் என்று கொஞ்சம் கவனமான ஒரு மொழிபெயர்ப்பு. உம்பரே என்றும் உம்மருள் விழி என் உரையினில் சிறப்பை உண்டாக்கட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த திஷந்துமே தேவ என்ற ஸ்தோத்திரத்திலிருந்து, ஸ்லோகத்திலிருந்து எட்டு பதங்களை அதே மாதிரி தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறது. இப்பொழுது இன்றைய வரி என்னுடைய உபன்யாச விஷயமான வரி. நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்கிற ஒரு வரிக்கு சகஜமாக அர்த்தம் பார்த்தால் நாலு அர்த்தங்கள் கிடைக்கும். அதிலே இன்றைக்கு ரெண்டு அர்த்தங்களை பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னும் ரெண்டு அர்த்தங்களை பார்க்கலாம். முதல் அர்த்தம் பல வியாக்கியானங்களிலே கிடைக்கிற அர்த்தம், நிறைய பேர் சொல்கிற அர்த்தம். உய்யார் என்பதற்கு பிராணதாரணம் பண்ண மாட்டார்கள், உயிர் வாழ மாட்டார்கள். உய்தல் என்பதற்கு அகராதியை பார்த்தாலும் ஜீவனம் என்று இருக்கிறது, ஜீவித்தல், பிழைத்தல், உயிரோடு இருத்தல் என்ற அர்த்தம். உய்யார் என்றால்
அப்படி உயிரோடு இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு உயிர் தரிக்கவே முடியாது போகும் என்று. நின்பால் அன்றி அன்பால் என்பது இந்த அர்த்தம் சொல்வதற்கு நின்பால் அன்பால் அன்றி என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நின்பால் என்றால் உன்னிடத்திலே என்ற அர்த்தம். பால் என்பது தமிழிலே ஏழாம் வேற்றுமை உருவாகும். நின்பால் என்றால் உன்னிடம் என்ற அர்த்தம். அன்பால் என்றால் அங்கே பால் என்று பிரியாது, அன்பு ஆள். ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு, பால் என்பது ஏழாம் வேற்றுமை உருபு. அன்பாலே என்றால் அன்போடு கூட என்று சொல்லலாம், அன்பு காரணமாக என்று சொல்லலாம். அன்றி என்பதை அதற்கு பிறகாக அன்பதம் மாற்றிக்கொள்கிறோம். நின்பால் அன்பால் அன்றி உய்யார். அன்றி என்றால் இல்லாமல் போனால், உய்யார் ஜீவிக்க மாட்டார். உன் விஷயத்திலே அன்பாலே அன்பு காரணமாக இல்லாமல் போனால் ஜீவிக்க மாட்டார்கள் என்று அர்த்தம் கிடைக்கிறது. நின்பால் அன்பு என்பதற்கு அன்பு என்பதற்கு பக்தி என்று அர்த்தம் சொல்லலாம். பெருமாள் கிட்டே நாம் வைக்கிற அன்பு இருக்கே அது பக்தி. எப்படி அன்பு என்றால் பிரீதி தானே, அன்பு என்றால் எப்படி பக்தி என்றாகும் என்று கேட்டால், பக்தி என்பதும் ஒரு வித பிரீதி தான். பிரீதி யார் விஷயத்திலே இருக்கிறது என்று பார்த்தால், அதற்கேற்ற மாதிரி அதற்கு வெவ்வேறு பதங்கள் வருகின்றன. மகனீய விஷயே பிரீதிர் பக்தி. பக்தி என்பதற்கு லட்சணம் என்ன, பக்தி என்றால் அர்த்தம் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் சொல்லி இருக்கிறார்கள். பக்தி என்பது மகான்கள் மகனீயர்கள் கொண்டாடத்தக்கவர்கள் உத்கிருஷ்டமானவர்கள் உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் இருக்கிறார்களே அவர்களிடம் நமக்கு பிரீதி ஏற்படுகிறது, மரியாதையுடன் கூடிய அன்பு, அதற்குத்தான் பக்தி என்று பெயர். மகனீய விஷயே பிரீதி பக்தி என்று. அதனாலே நின்பால் அன்பு என்று சொல்லும் பொழுது பகவானிடத்திலே நமக்கு ஏற்படுகிற அன்பு, பகவான் மகனீயன் என்று இதற்கு முன்வரிகளிலே சொல்லிவிட்டபடியினாலே பகவானிடத்திலே ஏற்படுகிற அன்புதான் பக்தி. நின்பால் அன்பால் பகவத் பக்தியால் என்று அர்த்தம். அன்றி உய்யார், அது அன்றி என்றால் அந்த பக்திக்கு ஏதாவது குந்தகம் நேரிட்டால் உய்யார் உயிர் தரிக்க மாட்டார்கள், இவர்களால் உயிர் வாழவே முடியாமல் போகும். இவர்களுடைய ஜீவாதாரமே பகவத் பக்தி தான். இது இன்றைக்கு பார்க்க போகிற ரெண்டு அர்த்தங்களிலே, மொத்தம் நாம் பார்க்க போகிற நாலு அர்த்தங்களிலே முதலாவதான தாத்பரியம், பிராணதாரணமே ஏற்படாது என்கிற தாத்பரியம். இதை இப்போது ஏழெட்டு முன்னோர் மொழிகள் பூர்வ ஸ்ரீ சூக்திகள் அவற்றை மேற்கோள் காட்டி நாம் விளக்கிக் கொள்ளப் போகிறோம். சிந்தனம் என்று ஒரு வார்த்தை நாம் முதலிலேயே காட்டப் போகிற மேற்கோளிலே வருகிறது. சிந்தனம் என்றால் தியானம். இந்த தியானத்துக்கு பரியாயமாக நிறைய பதங்கள் வேதாந்த சாஸ்திரத்தில் வருகின்றன, வேதனம் உபாசனம் என்றெல்லாம். அந்த சிந்தனம் இருக்கிறதே அது கூட அன்புதான் என்றால் அன்புதான் பக்தி, பக்தி யோகம் என்பதுதான் தியானம். அந்த சிந்தனத்தை பற்றி முதல் மேற்கோள் சொல்லுகிறது. அந்த மேற்கோள் என்ன சொல்லுகிறது, அந்த சிந்தனம் இல்லாமல் போனால் உய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறது. இந்த மேற்கோள் விஷ்ணு தத்துவம் என்கிற கிரந்தத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஏழெட்டு மேற்கோள்களிலே இது முதலாவது. சாஹானி தன்மஹித்ரம் சமோஹ சச விப்ரம என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியதே. இது பிரசித்தமான ஸ்லோகம், நம்முடைய ஆச்சாரியர்கள் மேற்கோளாக எடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஒரு முகூர்த்த பொழுதோ அவ்வளவுதற்கு அதை விட குறைவாக ஒரு கணப்பொழுது, முகூர்த்தம் க்ஷணம் வாபி ரொம்ப கொஞ்ச நாள், அதிலே வாசுதேவோ நசிந்தியதே எது
பகவானை தியானம் பண்ணாமல் வீணடிக்கப்பட்டால் அந்த காலம், அதனாலே குடிமூழ்கி போய்விடும் என்று கருதுவார்கள் பெரியோர்கள். நமக்கு கொடுத்திருக்கிற காலம் எல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக, எல்லாவற்றை விட மிக பயன் உள்ள காலம், பயன்படுத்துவதிலே நன்றாக பயன்படுத்துவது எது என்றால், அந்த நாழியை பெருமாளுக்காக செலவழிப்பது. அந்த வாசுதேவ சிந்தனம் இல்லாமல் வேறேதோ ஒரு காரியத்திலே நேரம் செலவாகிவிட்டதானால், அப்பொழுது இந்த ரிஷி என்ன சொல்கிறார், ஸ்வஹானிஹி, அடடா நஷ்டமா போச்சே நாழி எல்லாம், தன் மகத்து சித்திரம், அடா பெரியதொரு ஓட்டை துளை விழுந்து விட்டதே நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த நேரம் நாம் வீணடித்து விட்டோமே பெருமாளுக்கான காரியங்களை கைங்கரியங்களை பண்ணாமல். சமோகா, அது மயக்கம், அது மோகம், நாம் வேறேதோ ஒரு காரியம் நமக்கு முக்கியம் என்று நினைத்து கொண்டு விட்டோமே, நாம் பெருமாளுடைய கிங்கரன் அல்லவா. சச்ச விப்ரமஹா, அது ஒரு மருட்சி, நம்மை மருள வைக்கிறது. பெருமாள் கைங்கரியம் போல இன்னொரு காரியமும் பண்ணலாம் என்று. சாஹானி தன்மஹச்சித்ரம் சமோக சத விப்ரமஹா, என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே. வாசுதேவ தியானம் பண்ணாமல், வாசுதேவ கைங்கரியம் பண்ணாமல் காலத்திலே ஒரு சிறு பொழுது வீணாகி விட்டதென்றால், வேறேதோ காரியம் பண்ண வேண்டி இருந்து விட்டது என்றால், அதை இந்த சான்றோர்கள் பெரிய இழப்பாக கருதுகிறார்கள். ஹானிகி என்றால் இழப்பு, பெரிய நஷ்டம் வந்து விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு முகூர்த்த பொழுதோ, அவ்வளவு எதிர்க்கு ஒரு க்ஷண காலமோ வாசுதேவனை தியானிக்க முடியாமல் போனால் அது பேரிடர் வந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது இந்த விஷ்ணு தத்துவத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை கேட்டோம். இப்பொழுது அடுத்த காரியம் நமக்கு இந்த ஸ்லோகத்துக்கும், இப்ப மும்மணி கோவிலே ஒரு வரி இருக்கிறதே, நின்பால் அன்றி அன்பால் உய்யார் என்கிற வரி, அதற்கும் எப்படி பத சாமியங்கள், அந்த இந்த விஷ்ணு தத்துவ ஸ்லோகத்தை ஏன் இந்த மும்மணி கோவை வரிக்கு எல்லாரும் எடுத்து அர்த்தம் சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இங்கே பெருமாள் கிட்ட நின்பால் என்கிறார்கள். இந்த ஸ்லோகத்திலே பெருமாளுக்கு வாசுதேவக என்ற பதம் வந்திருக்கிறது, அது நின் என்பதற்கு சரியான பதமாகிவிட்டது. அடுத்தது அன்பு என்று மும்மணி கோவை வரியில் இருக்கிறது. நாம் சற்று முன் பார்த்த மாதிரி அன்பு என்பதுதான் பக்தி, பக்தி யோகம் என்பதுதான் தியானம், அது இங்கே சிந்தியதே என்கிற பதத்திலே இருக்கிறது, தியானிக்கப்படுகிறான். அதற்கடுத்தது மும்மணி கோவையிலே அன்றி என்று ஒரு பதம் இருக்கிறது, அது இந்த ஸ்லோகத்திலே ந என்று இருக்கிறது, ந சிந்தியதே, அன்பு இல்லை, அன்பு அன்றி என்று அர்த்தம். அதற்கடுத்தது முக்கியமாக உய்யார் என்கிற பதம் இருக்கிறதே மும்மணி கோவையிலே, அது இங்கே பூர்வார்த்தத்திலே பலபடியாக பேசப்பட்டிருக்கிறது. உய்வு கிடையாது, வாழ முடியாது என்பது அது பெரிய நஷ்டம், அது பெரிய ஓட்டை, அது பெரிய மயக்கம், அது பெரிய மருட்சி என்றெல்லாம் சொல்லி உய்யார் என்பது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே சோஹானி தன்மஹச்சித்ரம் சமோக சத விப்ரமஹா என்று ஆரம்பிக்கும் இந்த விஷ்ணு புராண ஸ்லோகமானது நின்பால் அன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு ஏற்ற முதல் மேற்கோளாக ஆயிற்று. இப்பொழுது நம்முடைய இரண்டாவது மேற்கோள், உய்ய முடியாது, உயிர் நிற்காது, தாங்காது பெருமாளிடம் பக்திக்கு இடையூறு வந்தால் என்பதற்கான இரண்டாவது மேற்கோள், பகவத் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்திலிருந்து. கீதையிலே ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கிறது, பரித்ராணாய சாதுனாம் என்று ஆரம்பிக்கிறது. அதிலே சாதுனாம் என்று ஒரு பதம் வருகிறது, சாதுக்களுடைய பரித்ராணத்துக்காக ரட்சிப்பதற்காக என்று. அதிலே சாதுக்கள் என்றால் யார் என்பது இப்பொழுது கீதா பாஷ்யத்திலே,
ராமானுஜர் அதற்கு சாதுக்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம். இதை பார்த்தோமானால் ராமானுஜர் தன்னுடைய சொந்த கருத்தை இதில் நிறைய நுழைத்திருப்பது போலவும் தோன்றுகிறது. அவருக்கு ஆழ்வார்களிடமிருந்து அதிக ஈடுபாடு இருக்கிறபடியாலே அந்த ஆழ்வார்களை பற்றி நினைத்துக்கொண்டு சாது என்பதற்கு அர்த்தம் எழுதியிருப்பது போலவும் தோன்றுகிறது. அவருக்கு திவ்ய பிரபந்தத்திலே அதிக ஆர்வம் இருக்கிறபடியினாலே திவ்ய பிரபந்தத்திலே இருக்கிற சில வரிகளை இங்கே மேற்கோளாக காட்டி வரிகளை சம்ஸ்கிருதத்திலே அனுவதித்து கவனித்து பார்ப்பவர்களுக்கு மட்டும் இது திவ்ய பிரபந்த வரிகள் என்று புரியும்படியாக சாது என்பதற்கு அர்த்தம் எழுதியிருப்பது போல தெரிகிறது. அவருடைய ஸ்ரீ சூக்தியை அப்படியே வாசித்து கேட்போம். சாதவ உக்த லக்ஷண தர்மசீலா வைஷ்ணவாக்ரேசராஹ மத்சமாஸ்ரயணே ப்ரவிருத்தாஹ மன்னாம கர்மஸ்வரூபாணாம் வாங்மனசா கோசரதஜா மத்தர்ஷனாத்வினா ஸ்வாத்மதாரணம் தாரண போஷணாதிக்கம் அலபமானாஹ க்ஷணமாத்திர காலம் கல்பசஹஸ்ரம் மன்பானாஹ பிரசிதில சர்வகாத்ரா பவேயுஹு என்று நம்மாழ்வாரே மனசுல வச்சுண்டு சாதுக்கள்னா என்ன அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்க மாதிரி தெரிகிறது. என்ன சொல்லியிருக்கார்? சாதுக்கள் முன்னே சொன்ன அடையாளங்களும் பண்புகளும் சீலங்களும் கொண்டவர்கள். லக்ஷண தர்ம சீலாக இதற்கு முன்னேயே கீதா பாஷ்யத்தில் இவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ ஒரு சாதுக்களுக்கு சில அடையாளங்கள் சொல்லியிருக்கார், சில குணங்கள் சொல்லியிருக்கார், சில நடத்தைகள் சொல்லியிருக்கார், அதெல்லாம் உள்ளவர்கள் என்று சொல்லி நிறுத்திவிடலாமோ இல்லையோ. அதற்கு மேலே வைணவர்களுடைய முன்னணியிலே இருப்பவர்கள் வைஷ்ணவ அக்ரேசரர்கள் என்று, அதற்கடுத்தது என்னை அண்டுவதில் முனைபவர்கள் பகவானை ஆசிரியப்பதிலே பஜிப்பதிலே பிரயத்தனம் பண்ணுபவர்கள் சாதுக்கள். அங்கே என்ன வார்த்தை இருக்கிறது கீதா பாஷ்யத்திலே? மத் சமாஸ்ரயனே பிரவிருத்தாக ஈடுபட்டவர்கள் என்று. அதற்கடுத்து என்னுடைய பெயர்களும் செயல்களும் ஸ்வரூபங்களும் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதபடியால் என்னுடைய என்று சொல்வது பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். அதனாலே பகவானுடைய பெயர்களும் செயல்களும் ஸ்வரூபங்களும் வாக்குக்கும் எட்டாது மனசுக்கும் எட்டாது, அதாவது அதை சொல்லியும் ஆளாது எண்ணமும் முடியாது. அந்த காரணத்தினாலே என்னை நேரில் கண்டால் ஒழிய தன் உயிரை தரிக்கவும் போஷிக்கவும் இயலாதவர்கள். இது இங்கே எப்படி பொருந்துகிறது என்றால், இந்த ஸ்லோகம் கிருஷ்ணன் ஏன் அவதாரம் பண்ண வேண்டும் என்பதற்கான காரணத்தை சொல்கிறது. கிருஷ்ணன் என்னென்ன காரியத்தை சாதிக்க வேண்டுமோ அத்தனையும் அவதாரம் பண்ணாமலே கூட சாதித்து விடலாமே. எதற்காக ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே சங்கல்ப மாத்திரத்தினாலேயே இப்படி நடக்கட்டும் அப்படி நடக்கட்டும் என்று சொல்லி நிற்காமல் ஒரு அவதாரமாக பிறந்து மனுஷ லோகத்திலே பாடுபட வேண்டும் என்று கேட்டால் பரித்ரணாய சாதுனாம் என்று அதற்கு பதில் சாதுக்களை ரட்சிப்பதற்காக என்று. அதற்கும் மேலே அது எப்படி கேள்வி? ஏன் சாதுக்கள் எல்லாம் ரட்சிதர்களாக ஆகட்டும் என்று சங்கல்பம் பண்ணினால் போராதோ? சாதுக்களை ரட்சிப்பதற்காக ஏன் அவதாரம் பண்ண வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பதில் கூறும்படியாக இந்த கீதா பாஷ்ய பங்கி இருக்கிறது. என்னை நேரில் கண்டால் ஒழிய தன் உயிரை தரிக்கவும் போஷிக்கவும் இயலாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பெருமாளை நேரில் பார்த்தால்தான் உயிர் தாங்கும், இல்லை என்றால் உயிரே போய்விடும். அந்த அளவுக்கு பகவத் பக்தி கொண்டவர்கள் அப்படிப்பட்ட சாதுக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பரித்ராணத்துக்காக அதை சங்கல்ப மாத்திரத்தினாலேயே பண்ண முடியாதென்று அவர்களுக்கு நேரிலே காட்சி கொடுப்பதற்காக அவதாரம் நடக்க வேண்டியிருக்கிறது. அதற்கடுத்தது சாதுக்கள் எப்படி இருப்பார்கள்? இன்னும் ரெண்டு விசேஷங்கள்.
ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆயிரம் கல்ப காலமாக கருதுபவர்கள் பெருமாளை சேவிக்க முடியாத க்ஷணம் இருக்கிறதே, அதெல்லாம் காலம் நீண்ட காலமாக தோன்றுமாம் அவர்களுக்கு. இவ்வளவு நாழியாச்சே என்று. அடுத்தது கடைசி, இவர் சொல்கிற சாதுக்களுக்கு இவர் சொல்கிற அடையாளங்களிலே கடைசியானது எல்லா உடல் உறுப்புகளிலேயும் தளர்ச்சி அடைபவர்கள், பிரசீதில சர்வ காத்திராக என்று. உடல் உறுப்பு சர்வ காத்திரங்கள் என்றால் கை கால் முடியும் முதலிய ஒரு உடல் உறுப்புகள் எல்லாத்திலையும் இவர்களுக்கு தளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் பகவானை காண வேண்டுமே என்கிற ஆர்வமும் காண முடியவில்லையே என்கிற துயரமும். இப்பொழுது ஏன் இந்த மாதிரி பதங்களை பாஷ்யக்காரர் பிரயோகித்திருக்கிறார் என்று பார்த்தால், கொஞ்சம் கவனித்து பார்ப்பவர்களுக்கு இங்கே சொன்ன பதங்கள் எல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களிலிருந்து சம்ஸ்கிருதத்திலே மாற்றி இருக்கிறார் என்பது புரியும். திருவாய்மொழி பாசுரங்களிலேதான் நேரில் கண்டால் ஒழிய உயிர் தரிக்கவும் போஷிக்கவும் இயலாதவர்கள் என்பதெல்லாம் இருக்கிறது. நலத்தால் மிக்காகார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே. உன்னை காண்பான் நான் அலப்பாய், பெருமாளை கண்டால் ஒழிய உயிர் தரிக்க முடியாத நிலை இந்த ஆழ்வாருக்கு என்று தெரிகிறது. அதே மாதிரி இந்த திருவாய்மொழி பாசுரத்திலேதான் எல்லா உடல் உறுப்புகளிலேயும் தளர்ச்சி அடைபவர்கள் என்பதிருக்கிறது. இந்த பராங்குஷ நாயகிதான் இரக்க மனத்தோடு எரி அணையார குமெழுகுமொக்குமிவள் நெருப்புங்கிட்டே அறக்கையும் மெழுகையும் எடுத்துண்டு போற மாதிரி இந்த பராங்குஷ நாயகி இருக்கிறாள். இரக்க மனத்தோடு இருக்கிறாள். கடைசியில் இவள் தான் எரிந்து போய்விடப் போகிறாள். அந்த அளவுக்கு உடல் உறுப்புகளிலே தளர்ச்சி கொண்டவள். உள்ளுள் ஆவி உலர்ந்து உலர்ந்து அப்படியெல்லாம் ஆகிவிட்டாள் அவள். அதைத்தான் இங்கே உடல் உறுப்புகளில் தளர்ச்சி அடைபவர்கள் என்று. அப்புறம் நொடிப்பொழுதும் ஒவ்வொரு க்ஷணமும் ஆயிரங்கல்ப காலமாக கருதுபவர்கள் என்று பாஷ்யக்காரர் ஒரு பதம் போட்டிருக்கிறாரே, ஒரு விசேஷணம் சாதுக்களுக்கு. அது எங்கே இருக்கிறது என்றால் அதுவும் திருவாய்மொழியிலே நிறைய இடங்களிலே இருப்பதுதான். ஓயும் பொழு இன்றி ஊழியாய் நீண்டதால், நம்ம ராத்திரி வேளையில கொஞ்ச நாழிதானே மீதி பேரெல்லாம் நினைச்சுக்கிற அந்த நாழியானது இந்த நாயகிக்கு பெருமாளை காணணும் என்று துடிக்கிற நாயகிக்கு ஊழியாய் நீண்டதா, ஊழி என்பதுதான் கல்பம் என்ற சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கார். ஒரு கல்பகாலமாக, கல்பகாலம்ங்கிறது மிக நிறைய வருஷங்கள், லட்சக்கணக்கான வருஷங்கள் கொண்ட காலம், அந்த அளவுக்கு நீண்டு விட்டது இவளுக்கு இந்த பொழுது. அவளுக்கு விரக வேதனையினாலே அப்படி நீள்கிறது. இந்த இடத்திலே கீதா பாஷ்யத்துக்கு உரை எழுதுகிற தேசிகர் த்ருட்டியுகாயதே ஸ்வாம பஷ்யதாம் இத்தியாதிகம் அத்ர பாவ்யம் என்று எழுதுகிறார். கோபிகா கீதத்திலே கோபிகைகளும் இதேதானே சொல்கிறார்கள், மீதி பேருக்கெல்லாம் ஒரு த்ருட்டி காலம், ஒரு விரல் சொடுக்குகிற காலம், அது வந்து யுகாயதே, ஒரு யுகம் காலம் போல எங்களுக்கு தோன்றுகிறதே கண்ணா. நீ வராத சமயத்திலே துவாம் அபஷ்யதாம், உன்னை பார்க்காத சமயத்திலே எங்களுக்கு த்ருட்டி விரல் சொடுக்கும் காலமானது யுகாயதே, ஒரு யுக காலமாக நீண்டு போகிறது என்று கோபிகைகள் சொன்னது போலே இந்த நம்மாழ்வாரும் ஓயும் பொழுதின்றி ஊழியாக நீண்டதால் என்று திருவாய்மொழியிலே கதறியிருக்கிறார். இதைத்தான் பாஷ்யக்காரரும் க்ஷணமாத்திர காலம் கல்பசகசிரம் மன்மானாக என்று சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறார். க்ஷண காலத்தையே கல்ப ஆயிரம் கல்பமாக கருதுபவர்கள் என்று. மறுபடியும் பிரசித்தில் சர்வகாத்ராக, எல்லா உடல்களும் உடல் உறுப்புகளும் தளர்ந்து போய்விட்டது என்பதை ஆழ்வார்
முன் செய்ய மாமை இழந்து மேனி மெலிவெய்தி. மேனி உடலானது மெலிவு எய்தி மெலிந்து போய் மாமை இழந்து அதற்கு சுவாபாவிகமாக இருக்கிற நிறத்தை இழந்து விட்டு என்று சொல்கிறார். அதுதான் இங்கே பிரசித்தில சர்வகாத்திராக என்று. இன்னொரு இடத்திலே இட்ட கால் கிட்ட கையளாக இருக்கும். அவள் காலு கையெல்லாம் பிரவர்த்திக்க முடியாமல் நிறைய காரியங்களை செய்ய முடியாமல் ஒரே இடத்திலே இட்டபடி இருக்கும். அதுதான் தளர்ந்து போன அவயவங்களை உடையவளாக இருப்பாள் என்று. இப்படி திருவாய்மொழியில் இருந்து நிறைய பதங்களை சம்ஸ்கிருதானுவாதமாக பண்ணி பகவத்கீதையிலே கிருஷ்ணன் பரித்திரனாகிய சாது நாம் என்று சொன்ன இடத்திலே சாது என்ற பதத்துக்கு அர்த்தமாக பாஷ்யக்காரர் எழுதியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இன்றைய மும்மணி கோவை வரியிலே நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு நின்பாலன்றி உன்னுடைய அணுக்கம் உன்னுடைய சாமீபியம் நெருக்கம் இன்றாது போனால் அன்பால் தங்களுக்கு உண்மையில் இருக்கிற காதலினாலே அன்பு காரணமாக பக்தி காரணமாக உய்யார் இவர்கள் பிழைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு மெலிந்தும் தளர்ந்தும் போகிறார்கள் இந்த சாதுக்கள் என்று. இதுவரை நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு சாதுக்கள் பிராணதாரணம் பண்ணுவதற்கே கஷ்டப்படுவார்கள் இந்த அன்புக்கு பங்கம் ஏற்பட்டால் என்று. அதை சொல்லுகிற இரண்டு மேற்கோள்களை பார்த்தோம். ஒன்று விஷ்ணு தத்துவம் என்கிற கிரந்தத்திலிருந்து, இன்னொன்று கீதா பாஷ்யம் என்கிற கிரந்தத்திலிருந்து. இப்பொழுது மூன்றாவது இதே நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பதற்கான இதே கருத்தை இன்னும் அழகாக விளக்குகிற ஒரு சம்பவம் வால்மீகி ராமாயணத்திலே. அயோத்தியா காண்டத்திலே ராமன் லக்ஷ்மணன் இவர்கள் இருவரும் காட்டிலே சம்வாதம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது லக்ஷ்மணனுடைய வார்த்தை இந்த ஸ்லோகம். நச்ச சீதாத்வஜாஹீனா நச்சாஹமபி ராகவ முஹூர்த்தமபி ஜீவாவோ ஜலான்மத்ஸ்யாவிவோத்ருதௌ. எந்த சந்தர்ப்பம் என்றால் ராமன் லக்ஷ்மணனிடம் சொல்கிறான், அயோத்தியிலே என் அம்மாவை நினைச்சுக்கிறேன், கௌசல்யைக்கு நான் எவ்வளவோ உதவிகள் எல்லாம் பண்ண வேண்டும், அவளை அப்படியே தவிக்க விட்டு விட்டு நான் வந்துவிட்டேன், எந்த உதவியுமே அம்மாவுக்கு பண்ணாமல் அம்போ என்று அவளை விட்டுவிட்டு நான் காட்டுக்கு வந்தேன், அவளுக்கு அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லையே, நான் என்னுடைய அம்மாவை நினைத்து வருந்துகிறேன் என்று ராமன் சொல்லும் பொழுது ராமனுக்கு அழுகை வந்து விடுகிறது. கௌசல்யா இப்பொழுது என்ன பாடுபடுகிறாளோ, அவளை நான் சரியாக மதிப்பு கொடுத்து ஆறுதல் பண்ணி வரவில்லையே என்று. அப்பொழுது அழுது கதறுகிற அந்த ராமனுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு லக்ஷ்மணன் பேசின வார்த்தை இது. நச்சசீதா துவயாஹீனா என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நானும் சரி சீதையும் சரி நின்பால் அன்பால் வாழ்பவர்கள். நூமணி கோவையிலே தானே வருகிறது நின்பால் என்று அன்பால் உய்யார் என்று. அதுக்கு தான் அர்த்தம் இங்கே வால்மீகி ராமாயணத்திலே இதை மூலமாக கொண்டுதான் இந்த பாசனம் வந்திருக்கிறது. நீ அன்றி உய்யாதவர்கள் ராமனை விட்டு பிரிந்தால் பிராணதாரணமே பண்ணாதவர்கள். அதை இந்த ஸ்லோகம் எப்படி சொல்கிறது? முதல்ல ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஜலத்திலே வாழ்கிற மீன்களானவை நீருக்கு வெளியே போடப்பட்டால் என்ன ஆகும்? சிறிது நேரத்துக்கு மேல் உயிர் வாழ முடியாது. அதே போல உன்னை விட்டு பிரிய நேர்ந்தால் நானும் சீதையும் முகூர்த்த நேரம் கூட உயிர் வாழ முடியாமல் துடித்து போவோம். மீன்களுக்கு ஜலம் போல எங்களுக்கு நீ. நின்பால் அன்பால் மட்டுமே உயிர் வாழ்கின்ற நாங்கள் இருவரும் அன்றி உய்ய மாட்டாதவர்கள். நின்பால் அன்றி அன்பால் உய்யார். ஆகையால் நீ வருந்தினால் எங்களுக்கும் தாங்காது.
அவ்வளவு நின்பால் அன்பு, அன்றி உய்ய முடியாத அளவுக்கு அன்பு. இப்படி ராமாயணத்திலே மீன் திருஷ்டாந்தத்தோடு காட்டின அன்பு இருக்கிறதே, அதுதான் இங்கே மும்மணி கோவையிலே சில பேருக்கு இருக்கிற அன்பு. பெருமாளிடம் சில பேருக்கு என்றால் யாருக்கு இப்படிப்பட்ட அன்பு பெருமாளிடம் இருக்கிறது என்றால், இதே மும்மணி கோவையிலே பெறுவது நென்னை உருவது கொள்வார் என்று சில பேரை சொல்லி இருக்கிறார்களே. சில பேரை நின்னால் அன்றி மன்னார் இன்பம் என்று சில பெரியவர்களை இந்த மும்மணி கோவையில் இதற்கு முன்வரிகளிலே இதே பாசுரத்தினுடைய முன்வரிகளிலே வர்ணித்திருக்கிறாரே, அந்த ஜனங்கள் அந்த பெரியவர்கள் எல்லாம் நின்பால் அன்றி அன்பால் உய்யார். உன்னுடைய அன்பு உன்னிடத்திலே அவர்கள் காட்டுகிற அன்புக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டதானால் உய்யவே மாட்டார்கள், உயிர் பிழைத்தே இருக்க மாட்டார்கள், துடித்து போவார்கள். ஜலத்திலிருந்து வெளியே வந்த மீன் போலே துடி துடிப்பார்கள். உதாரணமாக லக்ஷ்மணன் சொல்லவில்லையா, ராமனிடமிருந்து சிறிது பிரிவு ஏற்பட்டால் கூட தன்னால் உயிர் வாழ முடியாது என்று, அதுதான் உதாரணம். இதுவரையில் ஸ்ரீ விஷ்ணு புராணம், கீதாபாஷ்யம், வால்மீகி ராமாயணம் என்று மூன்று பெரிய நூல்களிலிருந்து ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றாக மூன்று மேற்கோள்களை காட்டி மும்மணி கோவையிலே இருக்கிற நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்ற வரிக்கு ஒரு தாத்பரியத்தை கேட்டோம். அந்த தாத்பரியம் என்ன என்றால், பகவத் பக்திக்கு அந்தராயம் வந்தால், அந்தராயம் என்றால் தடங்கள், அதாவது இறை அன்புக்கு இடையூறு நேரிட்டால் சில பேருக்கு உயிரே வாழ முடியாது என்று அப்படிப்பட்ட நிலைமை பற்றி இன்றைக்கு இதுவரையில் கேட்டோம். இதே கருத்து இப்பொழுது தொடர்கிறது. நாலாவதாக ஒரு மேற்கோள், இந்த மேற்கோள் திருவாய்மொழியிலும் பகவத் விஷயத்திலும். என்ன பொது கருத்து? உய்யாமை கருத்து. உய்யாமை கருத்து என்றால் உயிர் வாழ முடியாத நிலை, அப்படிப்பட்ட கருத்து. திருவாய்மொழியும் பகவத் விஷயமும் கிட்டத்தட்ட ஒரே புஸ்தகம் தான். எப்படி என்றால் பகவத் விஷயம் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம். இப்பொழுது திருவாய்மொழியிலே ஒரு வரி, இந்த வரி கோவில் திருவாய்மொழியிலேயும் இருப்பதாலே பிரசித்தமான வரி. பிரியாவடிமை என்னை கொண்டாய் குழந்தை திருமாலே, தரியேனினி உன் சரணம் தந்து என் ஜன்மம் களையாயே. இதிலே நமக்கு முக்கியமான வார்த்தை எது என்றால் தரியேன் என்பது. தரியேன் இனி, இனி நான் உயிர் வாழ மாட்டேன் என்ற அர்த்தம். என்னால் தரிக்க முடியாது. உயிர் வாழ மாட்டேன் என்கிற பதம் தான் இங்கே உயிர் நாடியான பதம் இந்த வரியிலே. இதை விளக்குவதற்காக இதற்கு வியாக்கியானமாக அமைந்த ஆறாயிரப்படி என்கிற புஸ்தகத்திலே அதனுடைய ஆசிரியரான பிள்ளான் என்பவருடைய சூக்தி இப்பொழுது மணிப்பிரவாளத்திலே. இனி உன் திருவடிகளை பிரிந்து ஒரு கணமாத்திரமும் தரிக்க மாட்டேன், ஆன பின்பு பிரதிபந்தனத்தை போக்கி அருள வேணும் என்கிறார். இந்த மணிப்பிரவாள வார்த்தைகளுடைய அர்த்தம் தமிழிலே சொன்னால், உன்னுடைய திருவைகளை பிரிந்து கணப்பொழுதும் உயிர் வாழ முடியவில்லை என்னாலே, ஆகையாலே இதற்கு இடையூறாக இருப்பதை போக்கி அருள என்று. இதே மாதிரி இன்னொரு திருவாய் மொழி பாசனம் இருக்கிறது. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கின்றிலேன் அரவினையம்மானே. உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கின்றிலேன். கிற்கின்றிலேன் என்றால் முடியவில்லை, ஆற்றாமைதான் வெளிப்படுகிறது. பெருமாளை பிரிந்து உயிர் வாழவே முடியவில்லை என்று கதறுகிறார் ஆழ்வார். இங்கே பிள்ளான் எப்படி அர்த்தம் எழுதுகிறார்? ஓர் அகலம்பம் அலபமானரான ஆழ்வார் தன்னை விசிலேஷித்து நான் இப்பாடுபடாக நிற்க செய்தே
என்னை எம்பெருமான் உபேட்சித்திருக்கிறது. சசம்ஸ்லேஷோபாய ரூப கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் இல்லாமையாதே என்று பார்த்து எனக்கு இவை ஒன்றுமில்லையே ஆகிலும் நிரவதிக போக்ய பூதனாயிருந்த உன்னை விட்டு ஒருபடியாலும் நான் தரிக்க மாட்டாமையாலும் என்று இவர் மணிப்பிரவாளத்தில் அர்த்தம் எழுதியிருக்கிறார். இந்த மணிப்பிரவாள வரிகளுக்கு தமிழில என்ன அர்த்தம் என்று கேட்டால், இது அர்த்தம் ஆழ்வாருக்கு ஓர் ஆலம்பம் அதாவது ஓர் பற்றுக்கோடு கிடைக்கவில்லை, தவிக்கிறார், எதை பிடித்துக் கொள்வது என்று தெரியவில்லை. எம்பெருமானுடைய பிரிவை ஆழ்வாராலே தாங்க முடியவில்லை. பிரிவாற்றாமல் நான் என்று ஆழ்வார் சொல்கிறார். நான் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னை எம்பெருமான் கண்டு கொள்ளாமல் எதற்கு பாராமுகமாயிருப்பது? இதில் என்னை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, என்னை உபேட்சிக்கிறது என்று. என்னை என்பது நான் இருக்கிறேனே என்னை என்று அர்த்தம், அல்லது என்னை என்பது ஒரு கேள்வி, இது என்னை, இதுவென்ன பெருமாள் இப்படி என்னை பாராமுகமாக இருக்கிறார் உபேட்சிக்கிறார் என்று. அதற்கு மேலே அடுத்த வரியினுடைய அர்த்தம், எம்பெருமானோடு கூடுவதற்கு எத்தனையோ உபாயங்கள் இருக்கின்றன, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என்று உபாயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு இவை ஒன்றும் கிடையாது. அப்படி எனக்கு அந்த உபாயங்கள் கிடையாதானாலும் கூட எனக்கு நீ எல்லையற்ற இன்பப் பொருள் ஆகிவிட்டாய், நிரதிசய போக்யம். உன்னை விட எனக்கு வேறு எந்த பொருளும் இவ்வளவு இன்பத்தை தருவதில்லை. உன்னை நினைத்தாலே ஆனந்தம் ஏற்படுகிறது. உன்னை விட்டு ஒருபடியாலும் என்னால் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. இதனாலே நீ என்னை போக விடக்கூடாது என்று ஆழ்வார் வேண்டுகிறார் பெருமாளிடத்திலே. இது பிள்ளான் எழுதியிருக்கிற அர்த்தம். இப்பொழுது மும்மணி கோவை வரியோட என்ன தொடர்பு என்றால், நின்பால் அன்பு என்பதும் அன்றி உய்யார் என்பதும் இதிலே விளங்குகிறது. நின்பால் அன்றி அன்பால் உய்யார் என்று சொன்ன வியக்திகள் யார் என்றால், இதோ நம்மாழ்வார் அப்படி இருக்கிறாரே, அவர் சொல்லுகிறாரே, அவர் பெருமாள் பால் அன்பு இல்லாவிட்டால் என்னால் உய்ய முடியவில்லை என்று. அதே நம்மாழ்வார் இதற்கு அடுத்த பாசுரத்திலே, அங்குற்றேன் இல்லேன் இங்குற்றேன் அல்லேன், உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றேனும் அல்லேன் இலங்கை சற்ற அம்மானே. இலங்கை சற்ற அம்மானே ராமனே, உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நீ எனக்கு பிரத்யட்சமாக வேண்டும் என்று எனக்கு ஒரு அவா ஆசை, அதிலே நான் விழுந்து இங்குமல்லாமல் அங்குமல்லாமல் தவிக்கிறேன். இங்கில்லை ஏனென்றால் என்னுடைய சூழலிலே இருக்கிற மற்ற ஜனங்களோடு நான் ஒண்டி போகவில்லை. அங்கில்லை ஏனென்றால் உன்னை காண முடியவில்லை. இதற்கு பிள்ளான் உரை எழுதும் பொழுது, உன்னை காணுமவாவில் வீழ்ந்து நான் இனிமேல் ஓர் உபாயம் அனுஷ்டிக்க கடவேனல்லேன், ஆகிலும் அசோக வணிகையில் பிராட்டியினுடைய பிரதிபந்தகத்தை என்று போக்கினா போலே அடியேனுடைய பிரதிபந்தகத்தையும் நீயே நிர்ஹேதுகமாக போக்கி அருளா என்கிறார். இதனுடைய அர்த்தம் இந்த கால தமிழிலே சொன்னால், நின்றால் அன்பு அதிகமாகிவிட்டது எனக்கு, அதனாலே அந்த அவாவிலே நான் மீண்டும் மாட்டிக்கொண்டு விட்டேன். இதிலிருந்து மீளுகிற வழி எனக்கு தெரியவில்லை, அதனால் நான் உய்யாமல் இருக்கிறேன். அசோகவனத்து சீதை இருந்தாலே அவள் போல உன்னால் மட்டுமே தடை நீங்க வேண்டும் என்று கருதுகிறேன். அவள் அப்படித்தானே கருதினாள், தனக்கு ஏற்பட்டிருக்கிற துயரம் ராமனால் மட்டும்தான் நீங்க வேண்டும் என்று கருதினாள். அவளும் நின்பால் அன்பால் இருந்தவள், அன்றி உய்யாதவளாக இருந்தவள் அல்லவா?
அப்படி நின்பால் அன்பால் அன்றி உய்யாத அசோகவனத்து சீதை போலே நின்பால் அன்பால் உய்யாத நானும் இருக்கிறேன் அன்றி உய்யாத நம்மாழ்வார். இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம், அசோகவனத்து சீதையை பற்றி ஆறாயிரப்படியிலே பிள்ளான் இந்த இடத்திலே உரையிலே பேசுகிறார். ஆனால் அவர் எந்த வரிக்கு உரை எழுதுகிறாரோ அந்த வரியிலே அசோகவனமோ சீதையோ பேசப்படவில்லையே. திருவாய்மொழி மூலத்திலே அசோகவனம் என்கிற வார்த்தையும் காணோம், சீதை என்கிற வார்த்தையும் காணோம். என்ன வார்த்தை இருக்கிறது திருவாய்மொழி மூலத்திலே என்று கேட்டால், இங்குற்றேனல்லேன் அங்குற்றேனல்லேன், உன்னை விட்டு என்னால் உன்னுடைய அவாவிலே நான் வீழ்ந்தேன், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவர் திருஷ்டாந்தம் சொல்கிறார் அசோகவனத்து சீதை என்று. பகவானிடம் அன்பாலே அவனன்றி உய்யாதவள் சீதை, அதனாலே அந்த சீதையை ஆழ்வாருக்கு திருஷ்டாந்தமாக சொல்கிறார். அதெல்லாம் திருஷ்டாந்த பொருத்தமெல்லாம் இருந்தாலும் கூட மூலத்திலே இல்லாத திருஷ்டாந்தத்தை உரையிலே காண்பித்தானேன் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்காக திருவாய்மொழி வரிகளை மீண்டும் கவனிக்கிறோம். எதற்காக பிள்ளான் இந்த இடத்திலே சீதை கதையை கொண்டு வந்தார் உரையிலே என்று அந்த வரிகளை மீண்டும் கவனித்தால் அதில் என்ன சொல்லி இருக்கிறார், தன்னுடைய ஆற்றாமையை கூறியிருக்கிறார். தனக்கு அருள்க என்று பிரார்த்தித்திருக்கிறார், எம்பெருமானை கூப்பிட்டு பிரார்த்தித்திருக்கிறார். கூப்பிடும் பொழுது என்ன என்று கூப்பிட்டிருக்கிறார் என்றால், இலங்கை ஈசற்ற அம்மானே என்று பாடியிருக்கிறார். பிள்ளான் இந்த இடத்துல யோசித்திருக்கிறார், ஏன் இந்த பெயராலே அழைத்திருக்கிறார், ஏன் ராமனை கூட்டியிருக்கிறார், இலங்கையிலே சென்று செரு செய்து செற்ற அம்மான் என்று ராமரை ராவண வதம் பண்ணினவராக ஏன் கூட்டியிருக்கிறார் என்றால், ஆற்றாமையாலே அருள் வேண்டி நிற்கும் பொழுது இலங்கை செற்ற அம்மானை கூடுவதாலே எனக்கு முன்மாதிரியாக இலங்கையிலே சிறை இருந்தாலே அவளுக்கு நீ உதவியது போலே எனக்கும் இப்போது உதவ வேண்டும் என்கிற வேண்டுகோள் பொருந்தும். அதனாலே பிள்ளான் இப்படி அருள் இருக்கிறார். இந்த நம்மாழ்வாருக்கு முன்மாதிரியாக இருந்தவள் சீதை. அந்த சீதை சிறையில் இருந்தாள், அவாவில் விழுந்தாள், அவள் அன்றி உய்யாமல் இருந்தாள், நின்பால் அன்பாய் இருந்தாள். இந்த மும்மணிக்கோவை வரியில் இருக்கிற பதங்கள் எல்லாம் சீதைக்கு பொருந்தும். நின்றால் அன்றி அன்பால் உய்யார், அவளுக்கு ராமனான நீ உதவினாய், அப்பொழுது நீ உதவினாயே அப்பொழுது கர்மயோகமா ஞான யோகமா பக்தி யோகமா இதையெல்லாமா பார்த்தாய், எனக்காக சீதை என்ன பண்ணினாள் என்றா பார்த்தாய், ஒன்றுமில்லை. சீதை வாடுகிறாள், தவிக்கிறாள், அவாவில் வீழ்ந்திருக்கிறாள், அவளுக்கு உதவ வேண்டும் என்று உதவினாய். நானும் அப்படித்தானே இப்பொழுது, நானும் தவிக்கிறேனே, நானும் பிராணதாரணம் பண்ண முடியாமல் அவஸ்தைப்படுகிறேனே, நானும் உன்னை உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேனே. அதனாலே சீதைக்கு நீ உதவியது போல் எனக்கும் உதவ வேண்டும் என்று ஆழ்வாருடைய கருத்து. சீதைக்கு ராமன் பால் அன்பு என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் அன்றி உய்யாள் என்று நிலவா மும்மணி கோவிலே இருக்கு, அப்படிப்பட்ட நிலை சீதைக்கு உண்டா, பிராணதாரணம் பண்ண முடியவில்லை என்று சொன்னாளா என்று சொன்னால் ராமாயண ஸ்லோகத்துக்கே போக வேண்டும், சுந்தரகாண்டத்துக்கு. சீதை தன் நிலையை எப்படி சொல்கிறாள் என்று அந்த ஸ்லோகத்துக்கே போய் பார்த்தால் நமக்கு தெரியும். அங்கே சீதை இதைத்தான் சொல்லி இருக்கிறாள், எதை, நின்பால் அன்றி அன்பால் உய்யாள் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறாள். அவளுடைய வார்த்தை என்ன, சீதை ஹனுமானிடம் சொல்கிறாள் ராமனுக்கு சந்தேசமாக. இவள் சொல்கிற வார்த்தை ஹனுமான் இவளிடம் கேட்டு ராமனிடம் சொல்ல வேண்டும். அதப்பரம் நசக்ஷாமி ஜீவிதும் சோகலஹலசா அசஹ்யானி ததுக்கானி
என்று ஒரு இடத்திலே ஹனுமானிடம் சொல்கிறாள். இன்னொரு இடத்திலே ஹனுமான் திரும்பி போகிற சமயத்திலே சுருக்கமாக சந்தேசம் சொல்ல வேண்டிய சமயத்திலே பாரயிஷ்யாமி மாசந்து ஜீவிதம் சத்ருசூதனா, சத்ருசூதனா என்று ராமனை தான் கூப்பிடுகிறாள். இது ராமனுக்கு ஹனுமான் மூலமாக அனுப்புகிற சந்தேசமான அப்படினாலே ராமனை கூப்பிட்டு பேசுகிறாள். மாசாதுர்ஜீவேயம் பாத்மஜா. இன்னொரு இடத்திலே ராமரும் இதே மாதிரி தானே சீதையை பிரிந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி ராமரும் கஷ்டப்படுகிறார் என்பதை கேட்டதுனாலே சீதையினுடைய கஷ்டம் இன்னும் அதிகமாகிறதாம். வாஞ்சஸ்ருத்வா விஷஜந்தம் ந ஜீவேயம் அபிக்ஷணம். சீதையினுடைய திருவாக்கினாலே வந்த மூன்று ஸ்லோகங்களை கேட்டோமே, இந்த மூன்று ஸ்லோகங்களிலேயும் பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு வார்த்தை இந்த மூணு இடத்திலேயுமே வந்திருக்கிறது. என்ன வார்த்தை என்றால் இந்த மும்மணி கோவையிலே வரியிலே வந்திருக்கிறதே உய்யார் என்று, அந்த உய்கிற வார்த்தை மூணிலேயும் வந்திருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலே என்ன பதம் போட்டிருக்கிறாள், ஜீவிதம். அத்தஸ்பரம் நசக்ஷாமி ஜீவிதும், ஜீவிக்க முடியவில்லை என்கிறார். அடுத்ததிலே தாரயிஷ்யாமி மாசந்து ஜீவிதம் ந ஜீவேயம் த்வயாஹீனா, உன்னை விட்டு என்னால் ஜீவிக்க முடியாது. இங்கே சொல்றாளே நின்பால் அன்பால் அன்றி உய்யார் என்று, உன்னிடம் இருக்கிற அன்பு காரணமாக அன்றி நீ இல்லாத பட்சத்திலே ந ஜீவேயம் என்னால் ஜீவிக்க முடியாது, உய்ய முடியவில்லை என்று. இதையேதான், இதே பதங்களையேதான் சீதை சுந்தரகாண்டத்திலே சொல்கிறாள். மூன்றாவதாக சொன்ன சந்தேசத்திலும் ந ஜீவேயம் பீட்சணம், என்னாலே உயிர் தரிக்க முடியவில்லையே என்றுதான் கத்துகிறாள். சீதையினுடைய வார்த்தைகளிலே ஜீவிதும் என்றும் ஜீவிதம் என்றும் ஜீவேயம் என்றும் உயிர் வாழ்வது பற்றி அடிக்கடி பேசுகிறாள். உயிர் வாழ்வது பற்றி என்ன பேசுகிறாள் என்றால் ந சக்ஷாமி ஜீவிதும் ந ஜீவேயம் த்வயாஹீனா ந ஜீவேயம் அபிக்ஷணம், எல்லா இடத்திலேயும் உய்ய முடியவில்லை, அன்றி உய்ய முடியவில்லை, இதே பேச்சுதான். இதற்கும் மேலாக என்னால் உயிர் வாழ முடியவில்லை, துன்பம் அழுத்துகிறது. இது முதல்ல சொன்ன சந்தேகம். பிறகு கஷ்டப்பட்டு ஒரு மாதம் உயிரை கையில் பிடித்து கொண்டு பிழைத்திருப்பதற்கு முயற்சி பண்ணுகிறேன், ஏனென்றால் ஒரு மாதத்துக்குள்ளே நீ வந்து என்னை அழைத்து கொண்டு போய்விடுகிறாய் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனாலே, அதற்கு பிறகும் நீ அன்றி இருக்க வேண்டி இருந்தால் உய்ய முடியாது, என்னுடைய உயிர் தாங்காது. இது இரண்டாவது ஸ்லோகம். மூன்றாவதுல என்ன சொன்னால், நீயும் என்னை போலவே வருந்துகிறாய் என்று கேட்டு எனக்கு வருத்தம் இன்னும் அதிகமாகி ஒரு க்ஷண காலம் கூட தரிக்க முடியவில்லை, உயிர் என் வசமில்லை என்கிறாள். இதுதான் நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு இன்றைக்கு கூறின முதல் தாத்பரியார்த்தம். நாம் என்ன சொன்னோம், இந்த வரிக்கு நாலு அர்த்தங்கள் இருக்கின்றன, அதில் இன்றைக்கு ரெண்டு நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு ரெண்டு என்று. இப்பொழுது முதல் தாத்பரியார்த்தத்துக்கு வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுத்து காண்பித்தாயிற்று. இந்த முதல் தாத்பரியார்த்தத்தை இன்னும் நன்றாக விளக்குவதற்கு மறுபடியும் கீதா பாஷ்யம் என்கிற கிரந்தத்துக்கு போவோம். அங்கே ஏழாம் அத்தியாயத்திலே ராமானுஜருடைய பந்தி, மயா வினா ஆத்மதாரண அசம்பாவனையா என்று, மயா வினா அன்றி, வினா என்பது அன்றி என்பதற்கான சம்ஸ்கிருத பதம். ஆத்மதாரண அசம்பாவனையா உய்யார் என்பதற்கான சம்ஸ்கிருத பதம், உயிர் தரிக்க முடியாததாலே என்று. அன்றி உய்யார் என்பதைத்தான் அந்த கீதா பாஷ்ய வரி காண்பிக்கிறது. அங்கே அந்த கீதா பாஷ்யத்துக்கும் உரையான தாத்பரியம் தந்திருக்கேன். கீதா பாஷ்யம் என்பது கீதை கூரை, அந்த கீதா பாஷ்யத்துக்கு ஒரே தேசிகருடைய தாத்பரிய சந்திரிக்கை. அதிலே என்ன வாக்கியங்கள் என்றால்,
மதனுசந்தானாபாவே சதி அர்த்தாந்தர அனுசந்தான பிரவிருத்தே அசமர்த்தஸ்வபாவதா. அயுக்த தசாயாம் அசத்வமேவ ஹி ஸ்யாதிதி பாவஹ என்று விளக்கம் அங்கே இருக்கிறது. இந்த வாக்கியங்களுக்கு தேசிக வாக்கியங்களுக்கு அர்த்தம் என்ன என்றால், இப்போது கண்ணன் வாக்கியம் என்னையன்றி உயிர் தரிப்பதே முடியாதபடியாலே கிருஷ்ணன் சொல்வதாக, என்னையன்றி என்றால் கிருஷ்ணன், கிருஷ்ணனை அன்றி அதற்கான வாய்ப்பே இல்லாதபடியால் அசம்பாவனையா, சம்பாவனா என்றால் வாய்ப்பு, அசம்பாவனையா என்றால் அந்த வாய்ப்பு கூட கிடையாது, உயிர் தரிக்க முடியவே முடியாது நிச்சயமாக என்றர்த்தம். இது கீதையிலே ஜானீத்வாத்மைவமே மதம் என்கிற வரியிலே உரையிலே இருப்பது. அந்த உரையில் தேசிக சுக்திக்கு என்ன அர்த்தம் என்றால், என்னை எண்ணாமல் இருக்கும்போது வேறொரு வஸ்துவை எண்ண முடியாத நிலை, தியானம் பண்ணினால் பகவானை பற்றித்தான் மனசிலே ஞாபகம் வரும். பகவான் ஞாபகம் வரவில்லை என்றால் வேறு எதையுமே நினைத்து பார்க்க முடியாது. அதாவது யோகம் ஏற்படாத போது தன் இருப்பே குலைந்துவிடும் என்று கருத்து என்று தேசிகன் எழுதியிருக்கிறார். நமக்கெல்லாம் மனசு அலை பாய்கிறது, ஒரு வஸ்துவை எண்ண முடியாத பொழுது இன்னும் எத்தனையோ வஸ்துக்களை எண்ணுகிறோம். சொல்லப்போனால் பல வஸ்துக்களை எண்ணாமல் ஒரே வஸ்துவை எண்ணுவதே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஞானித்வாத்வை மதம் என்ற ஞானிக்கு எப்படி இருக்கிறது, இதற்கு விபரீதமாக இருக்கிறது. ஒன்றைத்தான் எண்ண முடிகிறது, அந்த எண்ணத்துக்கு ஏதாவது பங்கம் வந்தால் இன்னொன்றை எண்ணவே முடியவில்லை. தானே வேண்டாம், உயிரே வேண்டாம் என்றெல்லாம் தோன்றுகிறது. எண்ணினால் அந்த ஒன்று தான், பகவானை மட்டும்தான் எண்ண வேண்டும் என்ற நிலை வந்துவிடுகிறது அவனுக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தால், அதாவது கீதா கீதா பாஷ்யம் தாத்பரி தந்திருக்கிறேன், இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் பகவானிடம் அன்பு காரணமாக அவனை அன்றி உய்யார் என்று மும்மணி கோவிலை சொல்கிறாரே, நின்பால் அன்பால் அன்றி உய்யார் என்பது, அதற்கு மூணு விளக்கங்கள் கிடைக்கிறது. ஒன்னு, உயிர் தரிக்க முடியாமல் போகும் உய்யார் என்பதற்கு அர்த்தம். ரெண்டு, வேறெதையும் நினைத்து பார்ப்பதற்கான செயல்பாடு தொடங்கவே முடியாத நிலை உண்டாகும். அந்த மனசு வேறு எதையும் நினைச்சுக்க முடியாது, அந்த சாமர்த்தியமே போயிடுத்ததுக்கு, பகவானை மட்டும்தான் நினைக்க முடியும். பரபக்தி பரஜான பரமபக்தி என்று மூன்று நிலைகள் சொல்கிறார்கள் இல்லையா பக்திக்கு, அதுல இந்த மூன்றாவது நிலையிலே ஒன்றை மட்டும்தான் நினைக்க முடியும். மூன்றாவது விஷயம், அவன் தன்னுடைய எண்ணத்திலே வராத போது, அதாவது பகவான் தியானத்துக்கு விஷயம் ஆகாத போது தன்னுடைய இருப்பே குலைந்துவிடும், சத்தையே கிடையாது, தான் என்று ஒரு வஸ்து இருப்பதற்கே அர்த்தம் கிடையாது. இதே கீதா பாஷ்யத்திலே 9வது அத்தியாயத்திலே பஜந்த்யனன்ய மனசஹ என்று ஒரு வரி வருகிறது கீதையிலே, அந்த இடத்து பாஷ்யம். மத் பிரியத்வாதிரேகேண மத் பஜனேன வினா மனசஷ்ட ஆத்மனஷ்ட பாஷ்ய கர்ணானாஞ்ச தாரணம் அலபமானாஹ மத் பஜனைக பிரயோஜனாஹ பஜந்தே. இதுக்கடுத்த ஸ்லோகத்திலே அத்தியர்த்த மத் பிரியத்வேன மத் கீர்த்தன யதன நமஸ்காரைர் வினா க்ஷணானு மாத்ரேபி ஆத்மதாரணம் அலபமானாஹ. எல்லா இடத்திலையும் பொதுவாக இருக்கிற பதங்கள் தாரணம் அலபமானாஹ என்பது இருக்கிறது, அதுதான் இங்கே உய்யார், அன்றி உய்யார் என்பது. இதனுடைய அர்த்தம் தமிழில் சொன்னால், என்பால் அன்பு என்பது தான் அதிகமாகும் போது பக்தி என்றாகிவிடுகிறது, அந்த பஜனம் இல்லாமல் போனால் அன்றி என்பது. மனசுக்கும் ஆத்மாவுக்கும் வெளி இந்திரியங்களுக்கும் தாரணமே இல்லை என்றாகி, அதாவது அவையெல்லாம் என்னுடைய வயமிழந்து போகி
என் பஜனம் மட்டுமே குறிக்கோள் என்று பஜிக்கிறார்கள் அவர்கள். என்பால் அதிக அன்பால் கிருஷ்ணன் சொல்கிறான், என்னை கீர்த்திப்பதும் முயல்வதும் பணிவதும் இல்லாமல் ஒரு கணத்தின் நுண்ணிய ஒரு பகுதி காலத்திலும் கூட உயிர் வாழ முடியாதவர்கள் ஆகிறார்கள். இங்கே தாத்பரிய சந்திரிக்கா சொல்கிறது, ஒரு கணப்பொழுது என்பதை ஒரு மலையாக நினைத்து கொண்டு அந்த மலையின் சிறிய பகுதியான காலத்தை க்ஷண அணு என்கிறார். நின்பாலன்றி அன்பால் உய்யாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, இதுவரையில் பார்த்ததை கொண்டு நின்பாலன்றி அன்பால் உய்யாதவர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்து சிந்தகர், சிந்திப்பவர். நின்பாலன்றி அன்பால் உய்யாதவர் கீதையிலே சாதுனாம் என்கிற பதத்திலே சாது என்று சொல்லப்படுபவர். நின்பாலன்றி அன்பால் உய்யாதவர் ராமாயணத்திலே லக்ஷ்மணன் சீதை. நின்பாலன்றி அன்பால் உய்யாதவர் நம்மாழ்வார். நின்பாலன்றி அன்பால் உய்யாதவர் அசோகவனத்து சீதை. நின்பாலன்றி அன்பால் உய்யாதவர் கீதையிலே விளக்கிய யோகி. நின்பாலன்றி அன்பால் உய்யாதவர் பெரியாழ்வார் என்று இனிமேல் பார்க்கப் போகிறோம். பெரியாழ்வாருடைய திருமொழியில் இருந்து ஒரு மேற்கோள், உண்ணானாள் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணாவென்று எண்ணானாலும் இருக்கேசுச்சாம வேத நான் மலர் கொண்டு உனபாதம் நன்னானாள் அவை தத்துருமாகில் அன்றனுக்கவை பட்டினினாளே. நான் உய்கிற நாள் எது, உய்யாத நாள் எது, உண்கிற நாள் எது, உண்ணாத நாள் எது என்று பார்த்தேனானால், எனக்கு நான் சாதம் சாப்பிடாத நாளிலே பசி என்று ஒன்று ஏற்படுகிறதில்லை, அது என்னுடைய வசத்திலே தான் இருக்கிறது. ஆனால் பகவத் தியானம் பண்ணாமல், அஷ்டாட்சர ஜபம் பண்ணாமல், வேத நான் மலர் கொண்டு மந்திர புஷ்ப அர்ச்சனைகள் பண்ணாமல் ஒரு நாள் தத்துருமாகில் அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு அமைந்து விட்டால், அமைவதற்கான வாய்ப்புண்டு, அப்படி ஒரு நாள் வந்துவிட்டால் அன்றனக்கவை பட்டினி நாளே, எனக்கு அந்த நாள் தான் உய்ய முடியாமல் நான் தவிக்கிறேன். நின்பால் அன்பால் இல்லாத நாளே எனக்கு பட்டினி நாள், ஆகையால் அது உய்யாத நாள் என்கிறார் பெரியாழ்வார். இதுவரை ஏழு எட்டு பெரிய நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டி ஒரு கருத்தை கேட்டோம். அது என்ன கருத்து என்றால், பகவான்பால் அன்பால் அவனை அன்றி உயிர் வாழ முடியாமல் போய்விடுவார்கள் பெரியவர்கள் மகனீயர்கள் என்று ஒரு கருத்து. இதே நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு இன்றும் மூன்று கருத்துகளையும் இனிமேல் கேட்கப் போகிறோம். ஆனால் இதுவரையில் கேட்ட ஒரு கருத்தை நிறைய மேற்கோள்களுடன் விஷ்ணு புராணம், கீதா பாஷ்யம், வால்மீகி ராமாயணம், திருவாய்மொழி, திருவாராயிரப்படி முதலிய பெரிய கிரந்தங்களிலிருந்து மேற்கோள்களுடன் முதல் தாத்பரியம் இப்பொழுது முடிவடைந்தது. இந்த வரியில் இருக்கிற இன்னும் மூன்று கருத்துகளை அடுத்த வாரத்திலே கேட்போம். சீரார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.